இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் சேர்த்து பேன் அண்ட் லீஃப் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா அந்த சாதத்தை வடித்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பேன் அண்ட் லீஃப். இது வந்து பே லீஃப்க்கு ஈக்குவல். இது செம்ம வாசனையாக இருக்கும். இது பிரியாணிக்கெலாம் போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கோஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கோஸ் போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் பீன்ஸ் சேர்க்குறதா இருந்தால் இந்த டைம்லேயே சேர்த்துருங்க. அப்போ தான் அது கொஞ்சம் வேகும். அதுக்கு டைம் கொடுக்கணும். அதனால் இப்போவே சேர்த்துக்கோங்க பீன்ஸ் சேர்க்குறதா இருந்தால். இப்போது கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம முட்டை சேர்த்துடலாம். முட்டைக்கு தனியாக எண்ணெய் ஊற்றி ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம மூணு ஸ்டேஜில் நம்ம உப்பு போட போகிறோம். இப்போ முட்டையில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கு போடுவோம். நம்ம பாஸ்மதி ரைஸ் வேக வச்சோம்ல, அப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டான அளவாக இருக்கும். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சிக்கனில் என்ன மசாலா போட்டிருக்கேன்னா, நான் கிரில் சிக்கனுக்கு நேற்று போட்டிருக்கேன் அதே மசாலா தான். சின்ன சின்ன போன்லெஸ் பீசஸில் அந்த இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போது இது வந்து சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன். அந்த கிரில் சிக்கனோட வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பார்த்து அதே மசாலா தான் இதுக்கும் இந்த சிக்கனுக்கும் அதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த காய்கறியும் இந்த பாஸ்மதி ரைஸும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. ரைஸை உடைக்காமல் கலந்து விட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இப்போது இதில் ஒரு கரண்டி அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம முக்கா பதத்துக்கு தான் வேக வச்சுருக்கோம். இது நல்லா தம் போடுறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா லெவல் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா இது தண்ணிலாம் வத்தினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பெப்பர் தூவி நம்ம இறக்குனா நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்க நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.